சிறந்த எடுத்துக்காட்டு, அதை எப்போதும் செய்கிற ஒரு பெருந்தகை எங்கள் ஐயா சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களே. உங்கள் வழியில்தான் இன்றைக்கு அம்பத்தூர் கம்பன் கழகம் கூட சின்ன குழந்தைகளை மேடையேற்றி மகிழ்கிறார்கள் என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சென்னை கம்பன் கழகத்தைச் சேர்ந்த பெருமக்களே, அம்பத்தூர் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மிகுந்த மதிப்புக்குரிய ஐயா பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்கள் பல காலமாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காரணங்களால் வர இயலாது போயிற்று. 100வது நிகழ்ச்சி என்று அவர்கள் சொன்னபோது என்னால் தட்ட முடியவில்லை. ஆனால் இங்கு வந்த பின்னர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மகிழ்ச்சி. ஆனால் மேடையேறாமல் பேசாமல் கீழேயே அமர்ந்து இதற்கு பின்னர் வர இருக்கிற அந்த கார்மேகத்தை கேட்டு மகிழ்ந்திருக்கலாமே என்று தோன்றுகிறது. ஒரு விருதையும் அம்பத்தூர் கம்பன் கழகத்து பெருமக்கள் அளித்திருக்கிறார்கள். விருதுகளை பெறும்போது சற்றே நெருடலாக இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், எத்தனை நம்பிக்கை இருந்தால் எத்தனை மதிப்பிருந்தால் விருது கொடுப்பார்கள், அந்த விருதுக்கு தக்கவர்களாக தொடர்ந்து இருந்து காட்ட வேண்டுமே என்கிற ஒரு பொறுப்பு, ஒரு அச்சம் வருகிறது. இருந்தாலும் அந்த அச்சத்துக்கிடையில் தமிழ்ச்சுடர் என்கிற ஓர் அற்புதமான விருதினை எனக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கக்கூடிய அம்பத்தூர் கம்பன் கழகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கம்பன் என்றொரு மானுடன் மகாகவி பாரதியார் இந்த நாட்டினுடைய பெருமைகள் எப்படிப்பட்டவை என்று பட்டியல் போடுகிறார். பாரத தேசத்தில் வாழ்ந்த பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட பாரம்பரியத்தை பாரத தேசம் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வருகிறார். அப்படி சொல்லுவதற்கு இந்த தேசத்தின் மிகப்பெரிய பெருமக்கள் சிலரை எடுத்துக்காட்டுகளாக தன்னுடைய கவிதையில் கையாளுகிறார். அப்படி கையாளும் போது அவர் போடுகிற பட்டியல் இதுதான். காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளொடொரு பாணினி ஞானம் மீதில் இலக்கணம் வகுத்ததும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மை உணர்த்திய சங்கரன் ஏற்றமும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் பாரில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் புவி அளித்து இத்தலம் காத்ததும் என்று அந்த பட்டியல் தொடர்கிறது. இந்த பாடலை, பாரதியாரின் கவிதையை படிக்கும் போதெல்லாம் எனக்கு சற்று மனம் சங்கடமாக இருக்கும். காரணம், பாணினி இலக்கணம் வகுத்ததை, வடமொழியில் பாணினியம் வகுத்ததை பெருமையாக சொல்லுகிறார். பாஸ்கரன் என்கிற விண்வெளி ஆய்வாளர் பூமியில் இருந்து கொண்டே விண்ணுலகத்தில் நடக்கக்கூடியவற்றை, அங்கே இருக்கிற கோள்களை விண்மீன்களை எல்லாம் ஆய்ந்து சொன்ன பாஸ்கரனை பெருமைப்படுத்துகிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவருடைய துறையை தொட்டு அல்லது அவர்கள் செய்த சாதனையை தொட்டு சொல்லுகிறார். ஆதிசங்கரரை சொல்லுகிறார், சிலப்பதிகாரம் பாடிய இளங்கோவடிகளை போற்றுகிறார். இப்படியெல்லாம் சொல்லுபவர் இந்த கவிதையின் முதல் வரியில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதையை புனைந்ததும், உம்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளொடொரு பாணினி ஞானம் மீதில் இலக்கணம் வகுத்ததும்
என்னுடைய சங்கடம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் ஏதாவது அடைமொழி சொல்லி அல்லது அவர்களுடைய சாதனையை சொல்லி பாராட்டி இருக்கக்கூடிய பாரதியார், கம்பருக்கு மாத்திரம் என்ன கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும். இந்த செய்தித்தாள்களில் சில சமயங்களில் செய்தி போடுவார்கள், நான்கு முக்கிய விருந்தினர் பங்கு பெறக்கூடிய கூட்டமாக அது இருந்திருக்கும். ஆனால் இந்த முக்கிய விருந்தினர்களிலேயே மிக மிக முக்கிய விருந்தினர்னு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பார். அநேகமாக செய்தித்தாள்களில் இடப்பற்றாக்குறை வந்துவிடும். அதனால் என்ன செய்வார்கள், இந்த மிக மிக முக்கியமான ஒருவர் பேசியதை இரண்டு பத்திகளுக்கு போட்டுவிட்டு மற்றவர்கள் பேசியதையெல்லாம் தே ஆல்சோ ஸ்போக் என்று போட்டு முடித்து விடுவார்கள். ஒற்றை வரியில் தே ஆல்சோ ஸ்போக். எல்லோரையும் பட்டியல் போட்டு சொல்லக்கூடிய பாரதியார் கம்பருக்கு மாத்திரம் ஏன் கம்பன் என்றொரு மனிதன் வாழ்ந்தது, கம்பன் என்றொரு பாவலன் வாழ்ந்ததும்னு சொல்லக்கூடாதா? மானுடன் வாழ்ந்ததும்னு சொல்லுவதை பாவலன் வாழ்ந்ததும் என்று சொல்லியிருந்தால் இலக்கண பிழை ஒன்றும் பெரிதாக வந்துவிடப் போவதில்லை. ஏன் கம்பரை பாவலன் கவிஞன் என்று கூட அங்கீகரிக்க பாரதியாருக்கு மனசில்லையா? எந்த பாரதி? கல்வி சிறந்த தமிழ்நாடு, எங்கள் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று போற்றக்கூடிய பாரதியார் இப்படியா கம்பரை ஏதோ போகிற போக்கில் கம்பன் என்றொரு மானுடன் என்று சொல்லிவிட்டு போக வேண்டும்? இந்த சங்கடம் நெடுநாட்கள் என் உள்ளத்தை பிசைந்தது. ஆனால் கம்பருக்குள் மூழ்கி 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 திளைக்க திளைக்கத்தான் கவிஞரை இன்னொரு கவிஞர்தானே சரியாக புரிந்து கொள்வார், அதனால்தான் பாரதி அப்படி சொன்னார் என்பதும் புரிந்தது. பெரியோர்களே, கம்பர் தன்னுடைய ராமகாதையை பாடத் தொடங்கும் போது எத்தனையோ சொல்லுகிறார். ஆசை பற்றி அறையலுற்றேன், காசில் கொற்றத்து ராமன் கதை, ஒரு பூசை நக்குபு புக்கென நான் இந்த கதையை பாடுகிறேன் என்றெல்லாம், தோமரு மாக்கதையை பாடுகிறேன் என்றெல்லாம் பெருமைப்படுத்துகிறார். ஆனால் அந்த கதையை கம்பர் தொடும்போது அவருக்கு ஒரு பெரிய சிக்கல், ஒரு கவி சக்கரவர்த்திக்கு வரக்கூடிய சிக்கல் முன்னால் நிற்கிறது. ராமாயண கதை இந்த நாட்டுக்கு புதிய கதை இல்லை. கம்பர் முதன் முதலாக இந்த கதையை தொடவில்லை. கம்பருக்கு முன்னால் எத்தனையோ பேர் இந்த கதையை கையாண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் கோலமாமணி யாரமும் முத்து தாமமும் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்று சொன்ன திருப்பாணாழ்வாரையும், மைவண்ணத்தையும் கைவண்ணத்தையும் பொய்வண்ணத்தையும் மெய்வண்ணத்தையும் பாடிய திருமங்கையாழ்வாரையும், வந்தார்போல் வராதாய் என்று சொன்ன நம்மாழ்வாரையும் தன்னுடைய ஆசான்களாக கொண்டு அவர்கள் அடியொற்றித்தான் கம்பர் ராமகதையை தொடுகிறார். அந்த சொற்களை அந்த குழந்தை இங்கே சொன்னார்களே, திருக்குறள் சொற்களை நேரடியாக கையாள்கிறார் என்று, அதே போலத்தான் ஆழ்வார் பாசுரங்களின் சொற்களை எல்லாம் நேரடியாக கையாளுகிறார். அங்கே இருக்கிற சொலவடைகளை அப்படியே பயன்படுத்துகிறார். ஆனால் ஆழ்வார்களின் பாசுரங்களில் காட்டப்படுகிற ராமபிரானை தன்னுடைய காப்பியத்தில் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிற கம்பருக்கு முன்னால் நிற்கிறது ஒரு பெரிய சிக்கல். ராமாயண கதையை நமக்கு முதன் முதலாக கொடுத்தவர் ஆதிகவி வால்மீகி. வால்மீகியை பொறுத்தவரையில் நரோத்தமனை பாடுகிறேன் என்று தொடங்கி நரோத்தமனாக மனிதர்களில் உயர்ந்தவனாக இருந்த ஒரு காப்பிய நாயகனை பாடி முடித்து விடுகிறார். கம்பருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் வந்தவர் துளசிதாசர். துளசிதாசரை பொறுத்தவரையில் ராமர் தெய்வம், நான் வணங்குகிற ராமச்சந்திரமூர்த்தி, அந்த ராமச்சந்திரமூர்த்தியை யாரும் தொட முடியாது, பக்கத்தில் அணுக முடியாது என்று மிக உயரத்தில் வைத்து விடுகிற தன்மை துளசிதாசரிடத்தில். ஆனால் இந்த இருவருக்கும் இடைப்பட்ட நிலையில் அதுவும் பல்வேறு நீதிகளையும் நியாயங்களையும் ஏற்கனவே தன்னுடைய இலக்கியத்தில் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் நிற்கிற கம்பருக்கு ராமனை
முழுக்க முழுக்க தெய்வமாகவும் பாட முடியவில்லை, முழுக்க முழுக்க மனிதனாகவும் பாட முடியவில்லை. இது கம்பர் நேரடியாக சந்திக்கிற ஒரு சிக்கல். சொல்ல போனால் கம்பரை பொறுத்தவரையில் ராமனை தெய்வமாக காட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன். எப்படி கம்பர் ராமனை தெய்வமாக காட்ட வேண்டும் என்கிற தன் ஆசையில் மூழ்கி போகிறார் என்பதற்கு ஓர் அற்புதமான கட்டம் கம்பருடைய ராமகதையில் உண்டு. எதிரில் மிகப்பெரிய அரக்கப்படை, கரணும் தூஷணனும் திரிசிராவும் அவர்களோடு வந்த 14,000 அரக்க வீரர்களும், இவர்களோடு ஒற்றை தனி மனிதனாக போரிடுகிற ராமன். தூஷணன் அழிகிறான், திரிசிரன் அழிகிறான், அரக்க படை முழுவதும் அழிகிறது. இத்தனையும் எப்போது நடக்கிறது? சூர்பனகை வந்துவிட்டு போனாளே அப்போது. சூர்பனகை வந்தாள், மூக்கருபட்டாள், தன்னுடைய ஆத்திரத்தை அழுகையை போய் தன்னுடைய சகோதரனாக அந்த பகுதியில் இருக்கிற கரணிடத்தில் சொன்னாள். கரண் ராவணனுக்கு ஒன்று விட்ட சகோதரன், அவன்தான் ஜனஸ்தானம் என்கிற தண்டகாரண்ய பகுதியை ஆட்சி நடத்தியவன். இப்போது போர்க்களத்தில் எல்லோரும் அழிந்துவிட்டார்கள். எதிரில் கரண், அந்த கரனுக்கு எதிரில் இந்த பக்கத்தில் நிற்கிற ராமச்சந்திரமூர்த்தி. போர் மிக மிக உக்கிரமாக நடக்கிற அந்த தருணத்தில் ராமனுடைய கையில் இருக்கிற வில் ஒடிந்து கீழே விழுகிறது. இது கம்பருடைய காட்சி. ராமனுடைய கையில் இருக்கிற வில் ஒடிந்து கீழே விழுகிறது. கையில் ஆயுதம் இல்லாமல் நிற்கிற ராமன் இந்த போர் நடப்பதை வானலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் தவிக்கிறார்கள். கரண் இப்போது பலசாலியாக நிற்கிறான். கையில் இருக்கிற ஒற்றை ஆயுதமும் கீழே விழுந்து தன்னந்தனியனாக ராமச்சந்திரமூர்த்தி என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லையே என்று அவர்கள் தவிக்கிறார்கள். இந்த இடத்தில் இந்த காட்சியை அற்புதமாக நகர்த்துகிறார் கம்பர். போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ராமபிரானுக்கு தன்னுடைய கையில் இருக்கிற ஆயுதம் கீழே விழுந்து விட்டது என்பது மாத்திரம் தெரிகிறது. தான் எங்கே நிற்கிறோம், யாராக நிற்கிறோம் என்பது ஒரு கணம் மறந்து போகிறது. கையில் இருக்கிற ஆயுதம் கீழே விழுந்து விட்டது, அடுத்த ஆயுதம் தேவை. ஒரு கணம் இதை அப்படியே நிறுத்திவிட்டு எண்ணி பாருங்கள். மிக மிக நுட்பமான ஒரு செயலை மிக கவனத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அந்த செயலுக்கு தேவையான ஒரு பொறி அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் பழுதுபட்டால் என்ன செய்வார்? தைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஊசி கீழே விழுந்து விட்டது, பக்கத்தில் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊசி வேண்டும். நம்மை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு செயல். நாங்கள் எங்களுடைய மருத்துவ உலகத்தில் இதை அடிக்கடி பார்ப்போம். அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும், அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அடுத்ததாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, கையை மாத்திரம் நீட்டுவார். அடுத்தது என்ன தேவை என்பது பக்கத்தில் இருக்கிற உதவியாளருக்கு தெரியும், அவர் எடுத்து கொடுப்பார், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மிகப்பெரிய பதவியில் இருந்தவர்கள் சிலரை பார்த்தால், அதுவும் அந்த காலத்தில் இருந்தவர்களை பார்த்தால் தெரியும், அப்படி வந்து நிற்பார்கள், நின்றவுடன் கையை நீட்டுவார்கள், அவருடைய உதவியாளர் அந்த கோட்டை எடுத்து பின்னாலே இருந்து போட்டு விடுவார். கையை நீட்டினால் கோட்டை போட வேண்டும் என்பது உதவியாளருக்கு தெரியும், வார்த்தைகளே இருக்காது. இப்போது போர்க்களத்தில் நிற்கிற ராமர் என்ன செய்தாராம்? கையில் இருக்கிற சிலை கீழே விழுந்து விட்டது, வில் கீழே விழுந்து விட்டது, தன்னை அறியாமல் அப்படி கையை மேலே நீட்டினாராம். அடுத்த வில் என் கைக்கு வர வேண்டும் என்று மரபில் வாங்கினான். மரபில் வாங்கினான்னா என்ன பொருள்? ஏற்கனவே பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு பலமுறை இப்படி பழக்கப்பட்டு கையில் இருக்கிற ஆயுதம் போர்க்களத்தில் விழுந்து விட்டால் அடுத்ததாக இப்படி கையை நீட்டினால் அந்த ஆயுதம் தன் கைக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நீட்டுவது தானே. கொஞ்சம் உங்களுடைய ராமாயண அறிவை தட்டி பாருங்கள். ராமபிரான் நிகழ்த்துகிற முதல் முறையான போர் கரணோடு நடத்துகிற போர் தான்.
அதற்கு முன்னர் தாடகை வதம், அந்த தாடகை வதத்தை முழுமையான போர் என்று சொல்ல முடியாது. ராமச்சந்திரமூர்த்தி முதன்முறையாக நடத்துகிற முழுமையான நேரடியான போர் கரணோடு நடத்துகிற போர். அப்படி என்றால் ராமனை பொறுத்தவரையில் இதற்கு முன்னர் பெரிய போர்க்களத்திற்கு ராமன் போனதில்லை. ஆகவே இப்படி கையை நீட்டினால் மேலே இருந்து ஆயுதம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ராமன் என்கிற மனிதனுக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா கம்பர்? இந்த ராமன் இப்போதுதான் ராமன், ஆனால் ஏற்கனவே திருமாலாக பலமுறை இப்படி போரிட்டு கையை நீட்டி நீட்டி பழக்கப்பட்டவன். மேலே இருக்கிற வருணன் அவனுக்கு தக்க நேரத்தில் அந்த வில்லை கொடுத்து விடுவான். அதற்கு மேல் நான் அந்த காட்சிக்குள் இப்போது போக விரும்பவில்லை. ஏனென்றால் கம்பருடைய கவித்திரத்தின் சூட்சுமங்கள் பலவும் வெளிப்படுகிற காட்சி இன்னும் நிறைய இந்த காட்சியில் உண்டு. இதை எதற்கு சொல்கிறேன்? ராமனை தெய்வம் என்று காட்ட வேண்டும் என்று நினைக்கிற கம்பர் இந்த இடத்தில் இந்த காட்சியை வைத்து உறுதிப்படுத்துகிறார், இது சாதாரண மனித ராமன் இல்லை, இது தெய்வ ராமன். ஆனால் இப்படி தெய்வமாக ராமனை பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிற கம்பருக்கு முன்னால் இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? மனித சமூகத்தில் எதையாவது உயர்த்தி சொல்லிவிட்டால் அதை உயரத்திலேயே வைத்துவிட்டு தனக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று பார்க்கிற குணம் உண்டு. ஐயா காந்தி பொய் சொல்ல மாட்டார். ஆமாம் ஐயா, காந்தி எதையும் தெளிவாக பார்க்கக்கூடியவர். ஆமாம், இதையெல்லாம் எதற்கு சொல்கிறோம்? காந்தியை போல உயர வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த மனித மனம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும் தெரியுமா? ஆமாம் காந்தி பொய் சொல்ல மாட்டார், ஆமாம் காந்தி மிக நல்லவர், காந்தி யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டார், பகைவனை கூட மரியாதையோடு நடத்துவார். அதெல்லாம் சரிங்க, அது காந்திக்கு முடியும், அவர் மகாத்மா, எங்களுக்கு முடியாது, நாங்கள் எல்லாம் மனித ஆத்மா. எதையாவது உயரத்தில் வைக்க வேண்டியது மிக உயர்ந்தது மிக நன்மையானது என்று சொன்னால் அதை தூக்கி பரணில் வைத்துவிட்டு அதை பார்த்து இரண்டு கும்பிடு போட்டுவிட்டு அங்கேயே நீ இரு, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறோம் என்று சொல்லுகிற தன்மை மனித தன்மை, மனித மனத்தின் இயல்பு. இந்த தன்மையை தான் உடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் கம்பர். நான் காட்டுவது வெறும் தெய்வ ராமன் இல்லை, எந்த தெய்வம் தெரியுமா? மனித வாழ்க்கை வாழ்ந்து 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 அந்த மனித வாழ்க்கையின் உயர்வால் தெய்வமான ராமனைத்தான் நான் காட்டுகிறேன் என்று பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனாலே ஏற்கனவே ஆழ்வார்களால் தெய்வமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமனை அந்த நிலையிலே இருந்து சற்றே இறக்கிக் கொண்டு வந்து மனிதனாக வாழ வைத்து இந்த மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வமாக வைக்கப்படும் என்று மீண்டும் உயர்த்தி காட்டுகிறார். இந்த சூட்சுமம் பாரதிக்கு தெரிந்ததனால்தான் மற்றவர்களையெல்லாம் ஏதேதோ அடைமொழியால் விழித்த பாரதி கம்பரை மாத்திரம் கம்பன் என்றொரு மானுடன். காரணம், இவன் மானுட காப்பியத்தை பாடியவன், மானுடர்கள் நலத்திற்காக பாடியவன், மானுடன் தழைக்க வேண்டும் என்பதற்காக பாடியவன். இந்த கம்பனை மானுடன் என்று சொன்னால் போதும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு காட்டுகிறேன், எப்படி கம்பருடைய ராமன் தான் மனிதன், ஆனால் அதே நேரத்தில் அந்த மானுடம் தடைப்பதற்காக செயல்களை செய்பவன் என்பதை காட்டுகிறான் என்று. ராவணன் விரட்டி அடித்தான் வீடணன், அங்கே இருந்து புறப்பட்டான், ராமனை சந்திப்பதற்காக வருகிறான். இன்றைக்கெல்லாம் எத்தனையோ பேசுகிறோம், என்னென்னமோ சொல்லுகிறோம், என்னென்னமோ டெக்னாலஜி, ஏதேதோ பெயர்கள், புதிய புதிய பெயர்கள்,
ஏற்கனவே இருந்த பழைய விஷயங்களுக்கு புதிய புதிய புரியாத பெயர்கள். ஒருவரை எப்படி அடுத்தவரோடு பழகுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்தில் என்ன செய்வார்கள், அம்மா அப்பா எப்படி பழகுகிறார்கள் என்று பார்ப்பார்கள். வீட்டில் நிறைய உறவுக்காரர்கள் இருப்பார்கள், பக்கத்து வீட்டில் இருப்பார்கள், அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறோம், நோ, there is a workshop on human relations management. இந்த workshopல் பங்கு கொண்டால் மனிதர்களோடு எப்படி பழகுவது என்று கற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு ஜார்கன், எல்லாவற்றுக்கும் ஒரு பயிலரங்கம். இங்க பாருங்கள், ராமனை போல ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜர் வேற எங்கேயும் இருக்க மாட்டாருங்கிறதுக்கு ஒரு காட்சி. அங்கே இருந்து வீடனன் புறப்பட்டான், வந்துவிட்டான். இவர்களெல்லாம் படை இறக்கி நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முகாம் இறக்கி தங்கி இருக்கிறார்கள். அந்த படை இறக்கப்பட்ட இடத்தில் ஒரு கூடாரத்திற்குள் ராமனுக்கு பக்கத்தில் இலக்குவன் நின்றிருக்கிறான், இன்னொரு பக்கத்தில் சுக்ரீவன் அமர்ந்திருக்கிறான், அந்த பக்கத்தில் அனுமன் நின்றிருக்கிறான். எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அடுத்ததாக என்ன செய்வது, எப்படி கடலை கடந்து அந்த பக்கம் சென்று ராவணனோடு போர் செய்வது, இதுதான் அவர்களுடைய அன்றைக்கான விவாதம். இந்த நிலையில்தான் வெளியில் காவலுக்கு நிற்கக்கூடிய வானரங்கள் ஒன்றிரண்டு ஓடி வருகின்றன, வந்து சொல்கின்றன, யாரோ பத்து தலையனுக்கு தம்பியாம், அந்த பக்கத்தை விட்டுவிட்டானாம், இந்த பக்கத்தில் சேர வேண்டும் என்று வந்திருக்கிறானாம், அவன் சேருவதற்காக வாய்ப்பு கேட்கிறான், ராமனை சந்திப்பதற்காக வாய்ப்பு கேட்கிறான். இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள், வந்திருப்பவன் பத்து தலையனுடைய தம்பி, அவனை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா, சேர்த்துக் கொள்வது என்றால் தான் அவனை உள்ளே வர சொல்ல வேண்டும், இல்லை என்றால் வர சொல்ல வேண்டாம், என்ன செய்வது. இந்த கேள்வி ராமனுக்குத்தான் முக்கியமான கேள்வி என்றாலும் ராமன் தன்னை சுற்றிலும் இருப்பவர்களை ஒரு பார்வை பார்க்கிறான். வீடனன் வந்திருக்கிறான் என்பது தெரிந்தவுடன் ஒருவன் வெடித்துக் கொண்டு எழுந்தான், ராமா அண்ணனை விட்டு விட்டு ஒரு தம்பி வருகிறான் என்றால் அந்த தம்பியை ஏற்றுக்கொள்வதா, அண்ணனுக்கு துரோகம் செய்கிற தம்பியை ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேகமாக சொல்லுகிறான். சொன்னவன் யார் தெரியுமா, சூரிய புத்திரனான சுக்ரீவன், அண்ணனை விட்டு விட்டு வந்தவன், அண்ணனுக்கு எதிராக வந்தவன். அவன் வேகமாக பேசுகிறான், அவனை தொடர்ந்து மற்ற வானரங்கள் எல்லாம் பேசுகின்றன. அதுவும் கூட ராமன் கேட்கிறான், உங்கள் தலைவன் மிக பொருத்தமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறான், இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் என்று என்ன என்று சொல்லுங்கள், தயங்காதீர்கள், உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சொல்லுங்கள். ஒவ்வொரு வானரமும் எழுந்தது, ஒன்று சொன்னது, வந்திருப்பவன் இத்தனை நாள் கழித்து வந்திருக்கிறானே, ஏன் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போன போதே அது அதர்மம் என்று அவனுக்கு தெரியாதா, அப்போதே வந்திருக்கலாமா இல்லையா, இப்போது வந்திருக்கிறான், பத்து மாதங்களுக்கு பிறகு வந்திருக்கிறான். இன்னொரு குரங்கு எழுந்தது, இவன் ஏன் வந்திருக்கான் தெரியுமா, நாம இவ்வளவு தூரம் வரமாட்டோம்னு நினைச்சான், நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோமா, இப்ப நாம ராவணனை ஜெயிச்சுட்டா நாட்டை வாங்கிக்கலாம்ங்கிறதுக்காக வந்திருக்கான், இவனை சேர்த்துக்க கூடாது, இவன் அயோக்கியன். இப்படி ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு விதமாக, சில குரங்குகள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்ல, சில குரங்குகள் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்ல, ஒவ்வொருவராக பேசி முடிக்க இலக்குவன் பேசவில்லை. என்ன சொன்னாலும் அண்ணன் செய்வது சரி என்று நினைக்கிற இலக்குவன் பேசாமல் நின்றான். ராமன் மெதுவாக திரும்பி அனுமனை பார்க்க அனுமன் பேசினான், நான் இலங்கைக்கு போன போது இலங்கையில் தருமம் ஒழித்து வாழ்கிறது, தரும போலி என்று ஒருவனை நினைத்தேன், அது இந்த வீடனன். ராவணன் இருக்கிற இடத்தில் பயந்து கொண்டு தருமம் கூட ஒழிந்து கொண்டது என்று நினைத்தேன், அது இந்த வீடனன். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு சீதை பத்திரமாக இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த சீதைக்கு துணையாக இருப்பது இந்த வீடனன் மகள் திரிசடை, ஆகவே இவன் நல்லவன், இவனை ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் முடிஞ்சது, இது இல்ல விஷயம், இந்த விவாதம் முடிஞ்சுதா இல்லையா. ராமன் பேசத் தொடங்கினான், வீடனனை சேர்த்துக் கொள்வது என்று தீர்மானம் செய்து விட்டான் ராமன்.
அவர்கள் பேசியதை வைத்தே தன்னுடைய விடையை தெரிவிக்கிறான். ஒரு குரங்கு சொல்லித்தான் ஐயா முன்னாலேயே வந்திருக்கணும், இன்னைக்கு என்ன இவ்வளவு தாமதமாக வந்திருக்கான்னு. அதற்காக ராமன் சொன்னான், ஒருவன் பின்னை வென்றான் என்று உண்டோ? ஒருத்தன் காலில் வந்து சரணாகதியின் அடைக்கலம் கேட்கிறான், அப்படி அடைக்கலம் கேட்கிறவன் தாமதமா வந்திருக்கான்னு சொல்ல முடியுமா? பின்று வந்தான் என்று உண்டோ? எந்த யாயை கொன்று வந்தான் என்று உண்டோ? எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டு என் காலில் வந்து சரணாகதின்னு ஒருத்தன் விழுந்தா கூட அவனுக்கு சரணாகதி கொடுப்பேன், அப்படி இல்லாம தாமதமா வந்தான்னு சொல்லி நிராகரிக்க மாட்டேன். அறம் எண்ணாம் ஆண்மை எண்ணாம் அடைந்தவர்க்கு அருளானாயின் உடைந்தவர்க்கு உதவானாயின் என்று பேசி வீடனனை சேர்த்துக் கொள்வது என்கிற தன்னுடைய தீர்மானத்தை சொல்லிவிட்டான் ராமன். இதற்கு பின்னர்தான் அங்கே ஓர் அற்புதமான நாடகம் நடக்கிறது. இப்ப வீடனன் வெளியில் நிற்கிறான், அவனை உள்ளே அழைத்து கொண்டு வர வேண்டும், ராமனிடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும். யாரை அனுப்புவது? யார் போய் வெளியில் நிற்கிற வீடனனை அழைத்து கொண்டு வரலாம்? சுற்றிலும் ஒரு பார்வையை பார்த்த ராமன் மெதுவாக சுக்ரீவன் பக்கம் திரும்பினான். சுக்ரீவா நீ போய் அழைத்து கொண்டு வா. எந்த சுக்ரீவன் கூடாதுன்னு குதிச்சானோ, எந்த சுக்ரீவன் அண்ணனை விட்டுட்டு வரவன் துரோகியாத்தான் இருப்பான்னு வெடிச்சானோ, அந்த சுக்ரீவனை கூப்பிட்டு நீ போய் வீடனனை அழைத்து கொண்டு வா. இந்த காட்சிக்குள் இருக்கிற சூட்சுமம் என்ன தெரியுமா? நினைத்து பாருங்கள். வீடனனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது ராமனுடைய முடிவு. வீடனனை வா என்று ஒரு குரங்கை அனுப்பி அழைத்துக் கொண்டு வர சொன்னால் கூட வீடனன் உள்ளே வந்திருப்பான். ஆனால் கொஞ்சம் எல்லா ராமாயணத்தையும் நிறுத்திவிட்டு நாம் ஒரு கற்பனை ராமாயணத்தை இப்போது எழுதி பார்ப்போம், தப்பில்லை. 10 நாட்களுக்கு பின்னர், போர் தொடங்கிய பின்னர், ஒருவேளை ஏதாவது ஒரு குட்டி குரங்கு வீடனன் கிட்ட போய், அன்னைக்கே எங்க சுக்ரீவ மகாராஜா உன்னை சேர்த்துக்க கூடாதுன்னு தான் சொன்னார், இந்த ராமன் தான் சேர்த்துண்டான் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? வீடனனுக்கு சுக்ரீவனை பார்க்கும் போதெல்லாம் ஆத்திரம் பொங்கும், நீதான் என்னை வேண்டாம் என்று சொன்னவனா? சுக்ரீவனுக்கு வீடனை பார்க்கும் போதெல்லாம் நான் வேண்டாம்னு சொன்னப்புறம் கூட இந்த ராமன் சேர்த்து கொண்டானே. ஒரே கட்சிக்குள் இருக்கிற இரண்டு பேர் முட்டி மோதிக்கொண்டால் என்ன நடக்கும்? நான் ராமாயணத்தை மாத்திரம்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இரண்டு பேருக்குள்ளே எந்த முட்டல் மோதலும் வரக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, சுக்ரீவன் உள்ளத்தில் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருக்கும், நான் வேண்டாம்னு சொன்னேன் ஆனா சேர்த்துண்டாச்சு, நான் வேண்டாம்னு சொன்னேனே தப்போ தப்போ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி சுக்ரீவன் மனசுல இருக்குமா இல்லையா? இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? 10 நாள் கழிச்சு சுக்ரீவன் என்ன நினைப்பான் தெரியுமா? முதல்ல நான் வேண்டான்னு சொன்னேன் ஆனா நான் தானே வீடனனை அழைத்து கொண்டு வந்தேன், ஆகவே நான் தான் அந்த வீடனனை ராமனிடத்தில் சேர்த்து வைத்தேன் என்று தன்னுடைய குற்ற உணர்ச்சியை தூக்கி போடுவான் சுக்ரீவன். சரி, இன்னொரு பக்கம் வீடனனுக்கு மனசுல என்ன நினைப்பு இருக்கும்? அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கேனே, எனக்கு இங்க ஏதாவது மரியாதை கிடைக்குமாங்கிற ஒரு நினைப்பு இருக்குமா இல்லையா? இப்ப சுக்ரீவனை பார்த்த உடனே வீடனன் மனசு என்ன நினைக்கும்? ஏற்கனவே அண்ணனை விட்டுட்டு வந்த தம்பிக்கு இங்கே இவ்வளவு மரியாதை இருக்குன்னு சொன்னா எனக்கும் எதிர்காலத்தில் இங்கே மரியாதை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வீடனனுக்கு வரும். அப்ப எண்ணி பாருங்கள், தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பேரையும் அவர்கள் உள்ளத்திற்கு ஏற்றவாறு அரவணைத்து அவர்கள் இரண்டு பேரையும் ஒன்றாக சேர்த்து வைக்கிற அந்த தன்மை இருக்கே, அதுதானே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எந்த ரிசோர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் என்பது தெரிந்த ஒரு ராமன். இதுல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் ராமன் என்பது உயர்வல்ல, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எப்படி அரவணைத்து
எப்படி அவர்களுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்கிற தன்மை ராமனிடத்தில் இருக்கிறது. தெய்வராமம் இல்ல, தெய்வராமனா இருந்தா நான் சொன்னேன் கேளு அவ்வளவுதான், தெய்வம் சொல்லிவிட்டது எனவே கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த தெய்வத்தையே மனித நிலைக்கு கொண்டு வந்து மனிதர்களுக்குள் சாதாரணமாக இருக்கக்கூடிய வக்கரங்களை எல்லாம் இல்லாமல் தூக்கி போட்டு அந்த மனிதன் சரியாக வாழ்ந்தால் அவன் தெய்வமாக உயர்வான். பெரியோர்களே, இன்னும் ஒரே ஒரு காட்சியை மாத்திரம் காட்டிவிட்டு நிறைவு செய்கிறேன். ராமச்சந்திரமூர்த்தியை மாத்திரம் சிறந்த மனிதனாக கம்பர் பாடியிருந்தால் கம்பராமாயணத்திற்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்காது. ராமனை மாத்திரம் பாடியிருந்தார், அது ராமகாதை. ராமாயணம் என்கிற பெயர் எப்படியோ வந்துவிட்டது. வால்மீகி ராமாயணம் என்று பெயர் வைக்க நினைக்கவில்லை. பௌலஸ்திய வதம் என்றுதான் அவர் பெயர் சூட்டினார். இருந்தாலும் கூட காலப்போக்கில் மக்கள் வைத்த பெயர் ராமாயணம். ஆனால் அந்த கதையில் இருக்கக்கூடிய பிற கதாபாத்திரங்களையும் சிறந்த மனிதர்களாக காட்ட வேண்டிய நிலை கம்பனுக்கு இருந்தது. நல்ல மனிதர்களாக வாழ்ந்தால் அந்த நல்ல மனிதர்கள் தெய்வ நிலைக்கு உயர்வார்கள். இது வள்ளுவம் சொன்னது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நேர தெய்வமாக வர வேண்டும், இல்ல முடியாது. தெய்வீகம் என்பது பூமியில் நல்ல மனிதத்தன்மை இருக்க இருக்க அந்த மனிதத்தன்மையின் செழுமை. இதை எப்படி காட்டுவது? நமக்கெல்லாம் தெரிந்த ராமகதை நிகழ்ச்சி, அது எந்த ராமாயணமா இருந்தாலும் சரி, ஜென்ம பகைவன் பத்து தலையன் தன்னுடைய மனைவியை அபகரித்துக் கொண்டு போனவன் அவன் போர்க்களத்தில் எதிரில் நிற்கும் போது அவனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொன்ன ராமன். இதுதான் நமக்கெல்லாம் நன்றாக பரிச்சயமான ஒரு காட்சி, மன்னிக்கிற தன்மை. வடமொழியில் சுபாஷிதம் என்று சில ஸ்லோகங்களை சொல்லுவார்கள். அந்த சுபாஷிதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, ஒரு மனிதனை எப்படி அடையாளம் காண்பது, ஒரு மனிதன் எதிரில் நடந்து வருபவன் மனிதன் என்று எப்படி அடையாளம் காண்பது. நரசியாபரணம் ரூபம். ஒரு மனிதன் என்று எப்படி சொல்கிறோம்? நிமிர்ந்து நிற்கிற ஒரு மனிதன், இரண்டு கால்களால் நடப்பவன் மனிதன். இப்படித்தானே முதல் அடையாளம், நரசியாபரணம் ரூபம். சரி, ஒரு மனிதன் நீண்டு நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாக மாத்திரம் இருந்துவிட்டால் பரவாயில்லையா, அவனுக்கு வேறு ஏதாவது தன்மை தேவையா என்றால், அடுத்ததாக அந்த சுபாஷிதம் சொன்னது ரூபஸ்யாபரணம் குணம். ஒருவன் நல்லவனாக இருக்க வேண்டும் சொல்றமா இல்லையா, என்ன பார்க்கறதுக்கு தான் மனுஷன், ஆனா குணத்துல. அப்ப ரூபஸ்யாபரணம் என்னன்னு கேட்டா குணம். சரி, ஒருவனுக்கு பார்ப்பதற்கும் அழகு இருக்கிறது, அவன் குணமும் நன்றாக இருக்கிறது, அது மாத்திரம் போதுமா என்றால் இல்லை. குணஸ்யாபரணம் ஞானம், அவனுக்கு புத்தி இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். சரி, ஒரு மனிதன் பார்ப்பதற்கும் அழகானவன், ரூபம் இருக்கிறது, நல்ல குணம் இருக்கிறது, சௌந்தர்யமும் குணமும் சேர்ந்து ஞானமும் இருக்கிறது, அது மாத்திரம் போதுமா என்றால் இல்லை. டு பி எ ஹியூமன் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த சுபாஷிதம் நிறைவு செய்கிறது, நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம் குணம், குணஸ்யாபரணம் ஞானம், ஞானஸ்யாபரணம் க்ஷமா. எவனுக்கு பிறரை மன்னிக்கிற தன்மை இருக்கிறதோ அவன்தான் மனிதன். அதனால் தான் என்ன சொல்லுகிறோம், இன்று போய் போர்க்கு நாளை வா என்று தன்னுடைய ஜன்ம பகைவனை மன்னித்த ராமன் என்று சொல்லுகிறோம். ஆனால் ராமன் மாத்திரம் இப்படிப்பட்ட குணம் கொண்டவன் இல்லை. ராமனை சுற்றி இருந்த சிலருக்கும் இந்த குணம் இருந்தது. கம்பர் இந்த காட்சியை காட்டுகிறார். ராமன் கானகம் சென்றாகிவிட்டது. கால அவகாசத்திற்காக நான் கதையை சற்று வேகமாக நகர்த்துகிறேன். ராமன் கானகம் சென்றாகிவிட்டது. குகன் ராமனை சந்தித்து கங்கை தென்கரைக்கு குகன் ராமனை கொண்டு போய் விட்டாகிவிட்டது. ராமன் சித்திரகூட பகுதிக்கு சென்றாகிவிட்டது.
கம்பராமாயணத்தில் நன்றாக பரிச்சயம் உள்ள உங்களுக்கு இந்த காட்சி நன்றாக தெரியும். கங்கையின் தென்கரையை ராமன் அடைந்தாகிவிட்ட நிலை. இந்த பக்கத்தில் என்ன நடந்தது? ராமனை அங்கே விட்டுவிட்டு திரும்பி வருகிறான் குகன். கங்கை வடகரைக்கு படை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அயோத்தி மாநகரத்திற்கு திரும்பி வந்த பரதன், நான் ராமனை மீண்டும் அழைத்து வருகிறேன் என்று புறப்பட்டான். பரதனோடு சத்ருகணனும் புறப்பட்டான். ஏன்? அயோத்தி நகரமே புறப்பட்டது. அத்தனை பேரும் வந்தார்கள் இல்லையா? வசிட்ட முனிவர் உட்பட அத்தனை பேரும் வந்தார்கள். அத்தனை பேரும் கங்கை வடகரையை அடைந்தார்கள். குகனை சந்திக்கிறார்கள். மறுநாள் காலையில் படகுகளை ஏற்பாடு செய்வதாக குகன் சொல்லுகிறான். மறுநாள் காலை படகுகள் வந்து நிற்கின்றன. அந்த நாவாய்களில் பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் அத்தனை பேரும் கங்கை தென்கரைக்கு போகிறார்கள். காரணம், சித்திரகூடத்தில் இருக்கிற ராமனை சந்தித்து திரும்ப அழைத்து கொண்டு வர வேண்டும். எல்லோரும் படகுகளில் புறப்பட்டு கங்கை தென்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கடைசி படகு புறப்படுகிறது. கடைசி படகு கங்கை வடகரையில் புறப்படுகிறது. அந்த படகில் இருப்பவர்கள் பரதனும் சத்ருக்னனும், அவர்களோடு தசரதனின் மூன்று பட்ட மகிஷிகள், மூன்று ராஜமாதாக்கள். இந்த ஐந்து பேரும் அந்த படகில் ஏறுகிறார்கள். மற்ற எல்லோரும் போயாகிவிட்டது. கடைசி படகில் ஏறுபவர்கள் இந்த ஐந்து பேர். இந்த ஐந்து பேர் செல்லக்கூடிய அந்த நாவாயை செலுத்துபவன் நாவாய் வேட்டுவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டானே அந்த குகன். குகன் படகு செலுத்த தொடங்குகிறான். ஒரு பக்கத்தில் பரதன், ஒரு பக்கத்தில் சத்ருகணன், மூன்று ராஜமாதாக்கள். பரதனோடும் சத்ருகணனோடும் முந்தைய இரவே குகனுக்கு அறிமுகமாகிவிட்டது. ஆகவே பரதனை தெரியும், சத்ருகணனை தெரியும், மூன்று ராஜமாதாக்கள் என்று தெரியுமே தவிர அவர்களில் யார் யார் என்று தெரியாது. குகன் கேட்கிறான், இவர்கள் யார்? உன்னுடைய தாயர் என்று தெரியும், ஆனால் யார் யார் என்று நீ எனக்கு சொல்வாயா? பரதன் அறிமுகப்படுத்த வேண்டும். நான் சற்று அந்த நிரலை மாற்றுகிறேன், அந்த ஆர்டரை மாற்றுகிறேன், ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வரதுக்காக. என்ன இருந்தாலும் ஒரு திரைப்பட நடிகர் இருக்கும் போது கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொண்டு வரணும் இல்லையா? ஒரிஜினல் ஆர்டர் இது இல்லை. ஏன்னா ஒரிஜினல் ஆர்டரை சொன்னா சப்புன்னு போயிடும். கடைசி மனைவி சுமித்திரை, சுமித்திரை நிற்கிறாள். அந்த சுமித்திரையை காட்டினான். இவள் யார் தெரியுமா? பார், எனக்கு கிடைக்காத பேரு ஒன்று என்னுடைய தம்பி இலக்குவனுக்கு கிடைத்ததே. ராமனோடு சென்றானே, அந்த இலக்குவனை பயந்தவள் இந்த சுமித்திரை. மகாஞானியான சுமித்திரை எந்த சலனமும் காட்டாமல் நிற்கிறாள். கைகேயி பார், முகத்தை பார்த்தாலே தெரியல. படிவளர்க்கும் செவிலி, இவளை பார்த்தாலே தெரியலையா இவன் யாருன்னு? முகத்துல கொஞ்சமாவது சலனம் இருக்கா பார். இடலா முகத்தாள் வெடித்தான். தன்னுடைய தாய், தன்னுடைய தாய் என்று சொல்லிக் கொள்வதற்கே கூசினான். அந்த பக்கம் நிற்கிறாள் கோசலை, மூத்த மனைவி, மிகப்பெரிய சக்கரவர்த்தியின் மூத்த பட்ட மகிழ்ச்சியாக இருந்தவள். ஆனால் சராசரி பெண், சாதாரண பெண். அவள் நிற்கிறாள். பரதன் சொன்னான், இவன் யார் தெரியுமா? தன்னுடைய சொந்த மகன் காட்டுக்கு போக அதை பார்த்து தவித்தாளே அந்த கோசலை. நீ சற்று நேரம் முன்னால் சொன்னாயே, உன்னை கூட சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமன் என்று. அந்த ராமனை பயந்தவள் ஆற்றல்சால் கோசலை, இவள்தான் அந்த கோசலை. மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வைத்தவனேன்னு தானே ஆழ்வார் பாடினார். கோசலைன்னு சொன்ன உடனே தாங்க முடியல குகனால, அப்படியே காலில் விழுந்தான். அம்மா, ராமனுடைய தாய் இவள்தானா? நான் வணங்குகிற ராமனின் தாய் இவளான்னு சொல்லி காலில் விழுந்தான். காலில் விழும்போது அவனாலேயே கட்டுப்படுத்த முடியல, கதற ஆரம்பிச்சான். கதறுகிறான். காரணம், ராமன் கானகம் போக பார்க்க வேண்டிய ஒரு சிக்கலில் சங்கடத்தில் இருந்த தாய் இவள்தானா? குகன் அழுவதை பார்த்து விட்டு பரதன் அழுகிறான், சத்ருகணன் அழுகிறான். என்ன வினோதம் தெரியுமா? அந்த படகுல ஆறு பேர் இருந்தார்கள். மூன்று ஆண்கள், மூன்று பெண்கள். மூன்று ஆண்களும் அழுதார்கள், மூன்று பெண்களும் அழாமல் இருந்தார்கள். இதுல சுமித்ரை ஞானி அழவில்லை. கைகேகி தனிப்பட்ட பார்வையில் அவள் மகா ஞானி. ஆனாலும் அந்த இடத்தில் பழிவளர்க்கும் செவிலியாக இடரிலா முகத்தாளாக நிற்கிறாள். சராசரி பெண்ணா இருக்கிற கோசலை அழுதிருக்கணும்னு தானே எதிர்பார்க்கிறோம். ஆனா கோசலை என்ன பண்ணா தெரியுமா?
தன் காலில் விழுந்து கதறிக்கொண்டிருந்த அந்த குகனை அப்படியே தூக்கினாள். தூக்கிவிட்டு சொன்னாள், அழாதீர்கள், நைவீர் அலீர் மைந்தீர், நைந்து போய் துடித்து போய் கதறாதீர்களப்பா. சக்கரவர்த்தி ராமனை கானகம் அனுப்பினதனால் தானே இப்படி ஒரு நண்பன் நமக்கு கிடைத்தான். இப்படி ஒரு நண்பன் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் என்ன? சக்கரவர்த்தி ராமனை கானகம் அனுப்பியது. அது மாத்திரமில்லை, இதோடு நிறுத்தியிருந்தால் இந்த காட்சியை நான் இங்கே சொல்லி இருக்க மாட்டேன். ஆனால் இதற்கு மேலும் பேசுகிறாள் அந்த கோசலை. என்ன சொன்னா தெரியுமா? அவ மனசுல ஒரு நம்பிக்கை, ராமன் திரும்பி வந்துருவான், இத்தனை பேர் போய் கூப்பிடும் போது ராமன் திரும்பி வந்துருவான் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில சொல்றா, ராமன் வந்த பின்னால், ராமன் வந்த பின்னால் இந்த உலகம் இருக்கே, ஐவீரும் ஒரு வீராய் அகல் உலகை அழித்து காப்பீர். நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி நடத்த வேண்டும். ஒரு சராசரி தாய் என்ன கேட்டிருப்பா? போரும்பா, வீட்டுல நாலு பிள்ளை, நாலு பிள்ளைக்கே நாலு தசையில பிச்சுக்கிட்டோம், இன்னும் அஞ்சாவதா ஒண்ணு வந்து சேர்ந்தா என்ன ஆகுமோன்னு கேட்டிருப்பாளா இல்லையா? ஆனால் இவள் சொல்கிறாள், ஐந்து பேரும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி நடத்துங்கள். யார பார்த்து? அவளுக்கு குகனை நேரடியா பரிச்சயம் இல்ல, தசரத சக்கரவர்த்தியின் தோழன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட நேரடியா தெரியாது. தோழன்னு சொன்னா கூட நம்புற நிலைமையில அவ இல்ல. ஏன்? வீட்டுக்குள்ளேயே சிக்கல் இருக்கும் போது நண்பன் என்ன செஞ்சிருவானோங்கிற பயம் அவளுக்கு இருக்கும். ஆனா இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஐந்து பேரும் சேர்ந்து அகல் உலகத்தை அழித்து காப்பீர்னு சொல்லணும்னு சொன்னா அந்த தன்மை எப்பேற்பட்ட தன்மை! தனக்கு துன்பம் வந்த நேரத்திலும் கூட துவண்டு விடாமல் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கே, அந்த தன்மை தான் மனித தன்மை. அதத்தான் அந்த சுபாஷிதம் சொன்னது. நரசியாபரணம் கடைசியில என்ன தெரியுமா? க்ஷமா. தனக்கு துன்பம் இழைத்தவர்களை மன்னிப்பதும், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அரவணைத்துக் கொள்வதும், தனக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்களை பழிவாங்காமல் அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும் என்றால் அந்த நன்மையை செய்வதும் தான் மனித குணம். பெரியோர்களே, இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டின் அளவுகோல்களை வைத்துக் கொண்டு நம்முடைய இலக்கியங்களை நாம் அளக்கக்கூடாது. காரணம், பல அளவுகோல்கள் நமக்கு தெரியாமல் காணாமல் போய்விட்டன. இந்த தேசத்தின், இந்த மண்ணின் மரபு என்பதை வைத்துக் கொண்டுதான் அளக்க வேண்டும். மேல் உலகத்தில், மேலை நாடுகளில் வேண்டுமானால் டு எரஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் டிவைன் என்று சொல்லுவார்கள். அலெக்சாண்டர் போப் சொன்னார், மேலை நாட்டு இலக்கியவாதி, டு எரஸ் ஹியூமன், தவறு செய்வது மனித பண்பு, மன்னிப்பது தெய்வ குணம். ஆனால் இந்த மண் அப்படி சொல்லவில்லை. தவறு செய்வதும் மனித குணம், மன்னிப்பதும் மனித குணம் என்பதுதான் இந்த நாள். தவறு செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் என்கிற நிலையிலே இருந்து அரக்கர்கள் என்கிற நிலைக்கு இறங்குகிறார்கள். அந்த தவறை மன்னித்து அறவழியில் நடப்பவர்கள் மனிதர்கள் என்ற நிலையிலே இருந்து தெய்வ நிலைக்கு உயர்கிறார்கள். இந்த சூட்சுமத்தை கம்பர் கண்டுபிடித்தார் என்பதை பாரதி கண்டுபிடித்து விட்டார். அதனாலேதான் கம்பன் என்றொரு பாவலன் என்று சொல்லுவதை விட, எத்தனையோ பாவலர்கள் வரலாம், எத்தனையோ புலவர்கள் வரலாம், எத்தனையோ கவிஞர்கள் வரலாம், ஆனால் எத்தனையோ கவி சக்கரவர்த்திகள் கூட வரலாம். ஒட்டக்கூத்தரும் ஜெயம் கொண்டாரும் வரவில்லையா? கவி சக்கரவர்த்திகள் கூட வரலாம், ஆனால் மானுடத்தை பாடுகிற ஒரு மானுட கவிஞன் எப்போதோ ஒரு முறைதான் ஜனிப்பான் என்பதை புரிந்து கொண்ட பாரதியார், எங்கள் தேசத்தின் பெருமை என்ன தெரியுமா, எங்கள் தமிழகத்தின் பெருமை என்ன தெரியுமா? மானுடத்தை பாடிய கம்பர், அந்த கம்பரால் எங்கள் தமிழ்நாட்டின் கல்வி சிறந்தது என்று தலை நிமிர்த்தி குரல் கொடுத்தார். கம்பரிலும் பாரதியிலும் நான் படித்துக் கொண்ட படிப்பினைகளை சில மணித்துளிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டேன். அந்த ஆசையின் விளைவுதான் கம்பர் என்றொரு மானுடன் என்கிற அந்த தலைப்பு என்னுடைய ஆசைக்கு இடம் கொடுத்து
என் ஆசையை எப்படி கம்பர் சொன்னாரோ, ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று, ஆசை பற்றி நான் அறிந்தவற்றை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, முக்கியமாக ஒருவருக்கு என்னுடைய நன்றி, கொஞ்சம் பயம்தான், திரு சிவகுமார் இருக்கிற இடத்துல பேசுறதுங்கிறது கொஞ்சம் பயம்தான், அதனாலதான் நான் முன்னால பேசிடுறேன்னு சொன்னேன். ஏன்னா அவர் கம்பராமாயண பாடல்களை கொட்ட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அந்த மழையில், அந்த கார்மேக மழையில் திளைப்பதற்குத்தான் அவகாசம் இருக்கும். அது வெள்ளம், அந்த வெள்ளம் அப்படியே எனக்கு தெரியாது, மேற்கு தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு வெள்ளம் மற்ற நதிகள்ல வந்ததில்லை, ஆனா இந்த நதியில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தில் நான் எங்கேயாவது காணாமல் போய்விடுவேன் என்று பயந்தேன். எனக்கு முன்னாலேயே வாய்ப்பு கொடுத்து அவரும் ஐயா சிலம்பலி செல்லப்பனாரை போலத்தான், சின்ன குழந்தைகள் முதலில் மேடை ஏறுங்கள் என்று பார்த்து, இந்த குழந்தையின் கோடுகள் ஓவியம் என்று ரசிக்கக்கூடியவர்கள் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சாற்றி, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, குறிப்பாக திரு பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு, அவருடைய திருவடிகளில் என்னுடைய சென்னி பணிந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.